எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ கடைசியாக ஒரு அஸ்திரத்தை கையிலெடுத்திருக்கிறாராம். யார் அந்த விவிஐபின்னு கதிகலங்கியிருக்கு தைலாபுரம். என்ன விஷயம் அப்படின்றத வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திமுகவுடன் ஒரு பக்கம் மோதி வந்தாலும் அதிமுகவை பலப்படுத்தும் அனைத்து விடைகளிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கிட்டாராம். இதுதான் கூட்டணி கட்சிகளுக்கு பெருத்த கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதிலும் பாமக இந்த விஷயத்தில் நொந்து போயிருக்கான். அதிமுக கூட்டணியில் இருந்து பாமக விலகிவிட்ட நிலையில் இனி வரும் தேர்தல்களில் பாமக தனித்தே போட்டியிடும். அன்புமணியை முதலமைச்சராக்குவதே எங்களின் நோக்கம் என்பதை தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். அதிமுக கூட்டணியில் பாமக இல்லை என்பதால் பாமக தலைமையால் கடந்த காலங்களில் நீக்கப்பட்டவர்கள் பாமகவின் தலைமையோடு முரண்பட்ட அக்கட்சியிலிருந்து தாங்களாகவே விலகியவர்கள் ஆகியோர் குறித்த விவரங்களை எடுத்து வருகிறாராம் எடப்பாடி பழனிசாமி. குறிப்பாக வட தமிழகத்தில் இருந்த பட்டியல்கள் தயாரிக்கப்படுது. அந்த பட்டியலில் இடம்பெறுபவர்களில் மக்களிடம் செல்வாக்குகள் அல்லது மக்களுக்கு அறியப்பட்டவர்களை மட்டும் தனியாக பிரித்து முதல்கட்டமாக அவர்களை அதிமுகவுக்குள் கொண்டு வரும் அசைன்மெண்ட்டும் போடப்பட்டிருக்கான். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த பாமகவின் முன்னாள் எம்எல்ஏ ரவிராஜை சேலத்தில் உள்ள தனது இல்லத்துக்கு அழைத்து நீண்ட நேரம் விவாதித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த விவகாரத்தில் மக்களிடம் செல்வாக்கு பெற்ற நீங்கள் அரசியலிலிருந்து விலகியிருப்பது சரியில்லை, அதனால் அதிமுகவுக்கு வாருங்கள், நீங்கள் போட்டியிட விரும்பும் தொகுதியை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறாராம் எடப்பாடி. ஆனால் இதனை ரவிராஜ் மறுக்கவும் இல்லை, உடனடியாக ஏற்கவும் இல்லை. கொஞ்சம் அவகாசம் இல்லை, கொஞ்சம் அவகாசம் வேண்டும், கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ஆலோசித்து விட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாராம் ரவிராஜ். இப்போ வந்து இந்த நிலையில் எடப்பாடி ரவிராஜ் சந்திப்பை அறிந்த பாமக தலைமை விசாரிக்க துவங்கியிருக்கு. பாமகவிலிருந்து விலகிய முக்கிய பிரமுகர்களை எடப்பாடி வழக்கு திட்டமிட்டுள்ளார் என்பதை அறிந்து பாமக தலைமை அப்செட் ஆகிவிட்டதா. இதையடுத்து அதிமுக பக்கம் ரவிராஜ் சென்றுவிடக்கூடாது என யோசித்து ரவிராஜின் சம்பந்தி மூலமாக ரவிராஜை தடுக்க நினைக்கிறாங்க. அதே போல் டாக்டர் அன்புமணி இதை செய்ய நினைக்கிறாராம். மீண்டும் பாமகவிற்குள் இணைய வேண்டும், வர வேண்டும் அப்படின்னு டாக்டர் ஐயா உங்களை வரவேற்பதில் விருப்பமாக இருக்கிறாரோ ரவிராஜுக்கு தூது அனுப்பியிருக்கிறாராம் அன்புமணி. இதற்கிடையே எடப்பாடியின் திட்டத்தை முறியடிக்க பாமகவின் முன்னாள் விஐபிகளை பாமகவுக்குள் மீண்டும் கொண்டு வர பாமகவில் பகீரத முயற்சிகள் ரகசியமாக எடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. எதற்காக இப்படி இபிஎஸ் அவர்கள் ஒரு வியூகத்தை கையில் எடுத்திருக்கிறாருன்னு தெரியல. வட மாவட்டங்களில் பாமக இல்லாமல் அதிமுக வாக்குகளை பெறுவது என்பது கடினமான காரியம். அந்த வகையில் கூட்டணியில் இல்லாவிட்டாலும் பாமக சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் அதிமுகவில் இருந்தாலும் வாக்குகள் பலப்படும் அப்படின்னு நம்புகிறாராம். இது எங்கே போய் முடிய போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.